அடுத்து சுவாமிஜி போனது மன்னார்குடி ராஜகோபாலன் கோயில் இங்கு சுவாமிஜி கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கிவிட்டார் இந்த கோயிலை பற்றி சிறிது அறிவோம் ராஜகோபாலன் இக்கோயிலில் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்து காட்சி தருகிறார் வளையல் காலில் தண்டை கொலுசு ஆகிய குழந்தை அணிகளை அணிந்திருக்கிறார் உடன் ஒரு பசுவும் இரண்டு கன்றுகளும் உள்ளன கிருஷ்ணர் பலராமரை அழிக்க கம்சன் யானையை ஏவிவிட்டார் கிருஷ்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கினார் இதன் அடிப்படையில் இவர் இடது கையில் தந்தமும் இருக்கிறது ஒரு சமயம் கிருஷ்ணர் யவுனையில் நீராடி கொண்டிருந்த கோபியருக்கு இடையே ஒரு போட்டி வைத்தார் கோபியர் நீராடிவிட்டு தங்களது ஆடை ஆபரணங்களை சரியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதே போட்டி போட்டி துவங்கியதும் கிருஷ்ணன் ஒரு கோபியின் காதன் எடுத்து அணிந்து கொண்டார் கோபியர்களோ அதை கவனிக்கவில்லை தேடிக்கொண்டே இருந்தனர் இறுதியில் கண்ணனின் காதில் அது இருக்கும் அழகை பார்த்து நகைத்து ஆனந்தம் கொண்டனர் இதன் அடிப்படையில் இங்கு ராஜகோபாலர் வலது காதில் குண்டலமும் இடது காதில் தாடங்கமும் அணிந்திருக்கிறார் இவருக்கு பால் பிரதான பிரதான நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இதையே பிரசாதமாகவும் தருகின்றனர் மதுரை கல்லலர் கோயில் போல தினமும் மாலையில் மற்றும் தோசை நைவேத்தியம் படைக்கிறது இங்கு சுவாமிஜி அயர்ந்து தூங்கிவிட்டார் அப்போது கோயிலின் குருக்கள் வந்து அவரை எழுப்பி யார் நீ ஏன் இங்கு தூங்குகிறாய் வெளியே போ என்று சொன்னார் அப்போது சுவாமிஜி நீதான் தீண்டப்படாதவன் உனக்கு தீட்டு உள்ளது உடனே வீட்டுக்கு போ உன் மனைவி இறந்து விட்டால் ராஜகோபாலனை தொற்றாதே என்று சொல்லி சொன்னார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குருக்கள் உடனே வீட்டுக்கு ஓடினார் வீட்டில் அவர் மனைவி ஒரு குளத்தில் விழுந்து இறந்து விட்டார் அதை பார்த்துட்டு உடனே திரும்பி கோயிலுக்கு ஓடியாந்தார் ஓடி வந்தவர் சுவாமிஜியை காணவில்லை அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார் சுவாமிஜி அடுத்த இடத்துக்கு கிளம்பி விட்டார் அவர் கிளம்பிய வழியில் வடமங்கலம் என்ற ஊர் பக்கத்தில் ஒரு நதி அதில் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு சிறுவன் அவரை பார்த்துவிட்டு அவரிடம் வணங்கிவிட்டு அவர் பக்கத்திலே கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தான் அப்போது ஒரு பாம்பு அந்த சிறுவனை தீண்ட வந்தது சுவாமிஜி உடனே நாகப்பிள்ளை தீண்டாதே என்று சொன்னவுடன் அந்த பாம்பும் ஓடிவிட்டது இந்த பையன் சிறுவன் காப்பாற்றப்பட்டான் இன்னொரு சிறுவன் சுவாமிஜியை பார்த்து அவன் பின்னாலே வந்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து சிறிது நேரம் கழித்து அவன் வீட்டிற்கு போக வேண்டும் பயமாக உள்ளது என்று சுவாமிஜியிடம் சொன்னான் சுவாமிஜி ஒரு மரத்தில் இருந்து இருந்த வனதேவதை கூப்பிட்டு இவனை கூட்டி அவன் வீட்டில் பத்திரமாக சேர்த்துவிடு என்று சொன்னான் வனதேவதையும் சிறுவனின் அப்பாவின் உருவம் மாறி வந்து சிறுவனை அழகாக கூட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டார் வீட்டில் விட்டுட்டு கிளம்பி விட்டார் சிறுவன் அவன் அப்பா என்று நினைத்துக்கொண்டு அழகாக கையை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக பயம் இல்லாமல் போனான் வீட்டுக்கு போனவுடன் அவன் அப்பா அங்கு உள்ளதை பார்த்துவிட்டு விட்டு ரெண்டு அப்பாவா எப்படி என்று அப்பாவும் அம்மாவிடம் இந்த கதையை சொன்னான் அவர்கள் இதை கேள்விப்பட்டவுடன் உடனே சுவாமிஜியை பார்க்க ஓடி வந்தார்கள் வந்து நன்றி சொல் சொல்ல காத்திருந்தார்கள் சுவாமிஜி நிஷ்டையில் இருந்தார் அதன் பின் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள்